Hi friends, இன்னைக்கு நாம அமேசான்ல இருந்து டிங்கிள் ஸ்டீம் ப்ராஜெக்ட் கிட் பாக்ஸ் ஒன்னு வாங்கிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 25 ப்ராஜெக்ட் வந்து பண்ணி பாக்குறது என்ன மெட்டல் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு பெரிய மனசுலாம் இருக்காம சின்ன பிள்ளையா வந்துட்டு மாறிடுங்க, ஏன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்க போது. அதை வந்துட்டு மனசுல வச்சுட்டு இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. முதல் ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்றது இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சிட்டேன். ராக்கர் சுவிட்ச் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குல்ல, இது என்ன பண்றோம்னா இந்த பிளாக் உள்ளார வந்து உள்ளார தள்ளிக்கலாம். ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு இந்த அட்டையில தனியா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக்கோட இந்த இடத்துல வந்து நமக்கெல்லாம் உள்ள இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மோட்டர் எடுத்து இந்த பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் ஃபேன் இருக்குல்ல, இது வந்துட்டு இந்த மோட்டரில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். 3 வோல்ட்டுக்கான பேட்டரி பேக் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஃபேன் செட்டப்புங்க. இந்த பட்டனை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணலாம். ராக்கர் சுவிட்சு இந்த பைத்தியம் எப்ப தெரியும் டாக்டர்? சீட்டு மாதிரி வந்து கொடுத்துருக்கேன், இதை வந்துட்டு நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம். சென்டரில் ஒரு ஓட்டை இருக்கு, அதை வந்துட்டு இந்த ஸ்டிக்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தா மேலே 2 ஓட்டை இருக்கு, அதையும் வந்து ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வச்சுட்டு நம்மளோட பூமி வந்துட்டு கரெக்டான ஒரு கோள வடிவத்தில் அப்படியே உருண்டையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு ஆன் பண்ணுறேன். நம்மளோட மோட்டர் ஓட்டிட் ஆகுது, என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். மேலே இருந்த ஷீட் அப்படியே இறங்கி வந்துட்டு அப்படியே சப்பையாக இறங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீங்கின மாதிரி ஆகிடுச்சு. இதே தாங்க நம்மளோட பூமியிலையும் வந்து நடக்குது. பூமி வந்து தனதானா வந்து சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேல் பக்கம் இருக்குல்லையே, மேல் பக்கம் கீழே உள்ள பக்கம் இது ரெண்டையும் வந்து போல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியே இந்த சென்று வீங்கி போன பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட மையத்தை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஈக்குவேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போலை விட ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா பூமி வந்துட்டு பெருசாக தான் இருக்குது. அதுவும் எவ்வளோ சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் வந்து அதிகமாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. இப்போ ஆஃப் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் மேலே வந்துருந்தானா. இப்போ நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக வந்துட்டு ஆக போகிறேங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்களா, ஆமாம் உண்மையாக தாங்க. என்ன பண்ண போகிறேன்னா ஃபேஸ் வந்துட்டு நான் வரைய போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக ட்ராயிங் வராது. முட்டைக்கண்ணு, மூக்கு, வாய், பல், காது, கழுத்து, இரும்பு தூளை வந்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி பவுட்ரு மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொட்டிக்கலாம் கொஞ்சமாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்துட்டு வச்சாச்சு. பொம்மைக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். எப்படிங்க எனக்கு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லையாங்க? அவங்களே வந்துட்டு ஒரு 4-5 ஃபேஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேற லெவலாக இருக்குங்க. அல்டிமேட் ஹேர் ஸ்டைல் இந்த ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு. கப் இருக்குல்ல, அந்த கப்பில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஓட்ட போட்டுருக்காங்க. டீவ் என்ன பண்ணுறோம், அந்த ஓட்டக்குள்ள உள்ள விட்டுலாம். ஃபேனை எடுத்து நம்மளோட மோட்டர் ஷாப்டில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். சுவிட்ச் கூட என்ன பண்ணுறோம்னா நம்ம பேட்டரி வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். தெர்மோகோல் பால்மே வந்துட்டு அவங்களே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இழுக்க வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை தெர்மோகோலுக்குள்ள வந்து வைக்கிறேன். வா, ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மினி வேக்யூம் கிளீனர். மலர்ந்து மலராத பாதி மலர் போல காற்றை வந்து உள்ள சக் பண்ணுது. காரணம் என்னன்னா உள்ள இருக்க காற்று எல்லாத்தையும் வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, இதுவே நம்மளுக்கு வெளியில தள்ளிட்டே இருக்கும். அதனால உள்ள ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த தெர்மோகோல் பாலெல்லாம் வந்துட்டு உள்ளார வந்துச்சு. அதை வந்துட்டு மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம நியூட்டனோட தேடலாவான மோஷனை வந்து கற்றுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே சமமான ஒரு ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான். சொல்லு, எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே சமமான ஒரு ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான். சமமான ஒரு ஈக்குவல் தலையில பலமா அடிபட்டதால மூளையில ஒரு சின்ன தடுமாற்றம் லட்சத்துல ஒருத்தருக்கு இப்படி நடக்கும். ஆனா இதை வச்சு எப்படி சொல்றாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. சொல்றதுக்கு வந்து ட்ரை பண்றேன். என்ன அப்படின்னா ஒரு பலூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். டியூப் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே கட்டுறதுக்கு கயிறு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பலூன்ல இந்த டியூப் இருக்கல, அந்த டியூப் வந்து உள்ளார வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கயிறு இருக்கல, அந்த கயத்தை வச்சு வந்து கட்டிடுறேன். 90s kids உங்களுக்கு தெரியும், ஒரு 10 ரூபாயில செருப்பு வாங்கி போட்டுறானு இருக்கா, அந்த செருப்புல இருக்குங்களே பஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. டியூப் வந்துட்டு இந்த ஓட்டக்குள்ள உள்ள விட்டுறேன். வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பஞ்சு கூட இருக்கணும்.
இதுக்கு நியூட்டனோட தேடலாவுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா, பலூன்ல இருக்கக்கூடிய காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்து வந்துட்டு இந்த டியூப் வழியா கீழே போயிட்டு இந்த பலவைக்கு மேல வந்து ஒரு போர்ஸ் வந்துட்டு கொடுக்கும். அந்த பலவை என்ன செய்யும்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்பாஞ்சு, இந்த ஸ்பாஞ்சுக்கு மேல வந்து ஒரு போர்ஸை கொடுக்கும். இந்த பலவைக்கும் இந்த ஸ்பாஞ்சுக்கும் இடையில ஒரு நைஸான ஒரு லேயர் வந்துட்டு கேப் வந்துட்டு கிரியேட் ஆகும் அந்த காத்து போறது. அதனாலதான் இப்படி வந்து மூவ் ஆகி போனதுக்கான ரீசன். இது ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றேன். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா? இதை வச்சுட்டு ஒரு வாட்டர் பம்ப் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற முத கொண்டு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். இது வந்து தண்ணி உள்ள வைக்கணும் பாருங்க என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. வா, வேற லெவலுங்க, ஸ்ப்ரிங்க்லர் வேற லெவல்ல தண்ணி அள்ளி வீசிட்டு இருக்கு. உங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரிபிகல் போர்ஸ் தாங்க. சுத்தும் போது என்ன நடக்கும்னா, இதுக்குள்ள ஒன்ஸ் வந்து தண்ணி உள்ள வருது இல்லையா, அப்படி சுத்தும் போது தண்ணி இது வழியா வந்து மைய விளக்கு வீசினால வெளியில வந்து ஒன்ஸ் வெளியில தள்ளும். இந்த இடத்துல தண்ணி வெளியில தள்ள தள்ள பாத்தீங்கன்னா இங்கிருந்து நம்மளுக்கு தண்ணி வந்து உள்ள சக் பண்ணிட்டே இருக்கும். இதே போலதான் பாத்தீங்கன்னா சென்ட்ரிபிகல் பம்பெல்லாம் சொல்றோம்ல, அதுல இருக்கக்கூடிய இம்பலர்லையும் அப்படிதான் இருக்கும். இம்பலரோட ஷேப் வந்து சைட்ல காமிக்கிறேன், உங்களுக்கே வந்துட்டு புரியும் பாருங்க. அப்படி சுத்தும் போது ஒன்ஸ் தண்ணி வெளியில போகும், அப்படியே பாத்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு உள்ளார சக் பண்ணிட்டே இருக்கும் சென்டர்ல இருந்து. இந்த மோட்டருக்கு மேலே சின்ன சைஸில் ஒரு ஃபேன் எடுத்து வச்சிருக்கேன், அந்த ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பசை மாதிரி கொடுத்துருக்கேன், இதுக்கு பேர் வந்துட்டு என்னங்கிறது தெரியலங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு எடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேனில் வந்து மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒட்டி விட்டலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு வைப்ரேட் ஆகும். நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடி மசாஜர். இந்த ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க, இது என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து ஒட்டிடலாம். வா, வேறு லெவலுங்க, நம்ம அமேசானில் வாங்கின மசாஜரோட வேறு லெவலில் வந்து வைப்ரேட் ஆகுதுங்க. நம்ம ஏன் வைப்ரேட் ஆகுது, நான் மைக்கை வச்சு காமிக்கிறேன் கேளுங்களேன். ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க விஷயத்தை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேட்டரி வந்துட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுற்றிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு சிலஞ்சு இருக்கு. இந்த சிலஞ்சில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டு சிலஞ்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்களே பாருங்க, டடன் டடன் டடன். வா, சக்ஸஸ். திருப்பி பிரேக் விடுறோம், ஓடுது நிற்கிது, ஓடுது நிற்கிது. சேம் கான்செப்ட் தாங்க, நம்ம கார்லலாம் பிரேக் பேடில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டர்லேருந்து ஆயில் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம பிரேக் இருக்கு இல்லையா, பிரேக்கோட டிஸ்க், அந்த டிஸ்க்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டருக்கு வந்துட்டு ஆயில் போகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் பேடு வந்து அந்த டிஸ்க் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி சேர்த்து பிடிக்கும். சிம்பிளாக இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கற்றுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசி போட்டு அப்படின்ற ஒரு போட்டு வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். கிட்டில் இருந்த விஷயம் தான், எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பார்க்குறப்போ போட்டை பார்க்கறது வந்து வேற லெவலில் இருங்க. சமையா போகும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஆன் பண்ண போகிறேன். வாவு, அங்கிட்டு போனால் நானும் சேர்ந்து போக வேண்டியது தான். செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போகுதுங்க போட்டு, நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்துங்க, ஆன் பண்ணல இன்னும், இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன். வாவ், கரை ஒதுங்கிட்டு போட்டு. டாக்டர், இந்த பாண்டி மடத்துக்கு போய் ஏதாவது வைத்தியம் பார்க்கலாமா? போற வழியில என்ன எங்கேயாவது சாமியார் மடத்துல சேர்த்துட்டு போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணி பார்த்ததுல எந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் யாரும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாராளமாக இந்த கிட்டலாம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து விளையாண்ட மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று அதுலேருந்து கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து யோசிக்கிறது வந்து எங்கே மாட்டலாம் அங்கே மாட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடுவது முத்து மற்றும் கலை.